ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு விஜி இன்ஃபோ. என் பேர் விஜி. உலகத்தில் எவ்வளோ கூலான திருடங்க இருக்காங்க. சொல்லப்போனால் அசல்ட்டாக வந்து பேங்கை கொள்ள அடிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க, எப்பேற்பட்ட பூட்டாக இருந்தாலும் நோண்டிய துறக்கிற அளவுக்கு திறமை வர ஆளுங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேங்காக வந்து கொள்ள அடிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இவங்க மத்தியில் இன்னும் சில பேர் இருக்காங்க, அதாவது இவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ லெவல் வேறு லெவலில் இருக்கும் போல். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பழமொழி ஒன்று இருக்குது, கையும் கிளவமாக மாட்டுறது. அப்போனா என்ன இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏதோ ஒருத்தர் செவத்து ஓட்டையை போட்டு உள்ள குதிக்காரு பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த கடைக்கு நிறைய திருடங்க வந்து போயிருப்பாங்க போல். அதனால் அந்த சாப்பாடு என்ன பண்ணியிருக்காருன்னா மாஸ்டர் மைண்டாக ஒன்று யோசிச்சு ஒரு ட்ராப் ஒன்று செட் பண்ணியிருக்காரு. உள்ள வர திருடன் ஈஸியாக உள்ள வர மாதிரியும், உள்ளே வந்தவனே எல்லா கதவும் லாக் ஆகிற மாதிரி ஒரு ட்ராப் பண்ணியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா கூண்டில் மாட்டின எலி மாதிரி. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பல மணி நேரமாக கதவு உடைக்க ட்ரை பண்ணியிருக்கான், உடைக்க முடியல. சுற்றியை வச்சு கதவை தட்டினா கதவு உடையன்னு பார்த்தா சுற்றி தான் உடஞ்சிது. அப்புறம் பொறுமையாக போலீஸ் சைக்கிளில் வந்து அவனை பிடிச்சிட்டு போனாங்க. இங்கே திருட வர திருடன் இங்கே ரொம்ப நேரமாக இங்கேயே தான் இருந்தாகணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதனாலேயே வந்து அங்கே ஒரு பைக்கை செட் பண்ணி கொடுத்துட்டேன். நம்ம அடுத்து பார்க்க போகிற திருடங்க அதிகமாக ஹாலிவுட் படம் பார்ப்பாங்க போல. ஏதோ அவங்க திருட போகிற இடத்துல லேசர் பீம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அது மேலே நம்ம பட்டோம்னா உடனே அலாரம் அடிச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாகினி அமரி அப்படி சறுக்கிட்டே உள்ளே போயிருக்காங்க. எல்லாரும் பாருக்கு வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு சறுக்கிட்டு போவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்களா அப்படியே சறுக்கிட்டே உள்ளே போயிருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக கேஷ் கவுண்டர் கிட்ட போயிட்டு அவங்களும் பெருசாக இதை எடுத்துகிட்டு போகல, அங்கே இருக்க டிப்ஸை மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன் உள்ளே வந்து ரெண்டு பாட்டில் கூட தூக்கிட்டு போயிருக்கலாம். அவங்க எது எதிர்பார்த்து உள்ளே வந்திருப்பாங்களோ அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் சில திருடங்க இருக்காங்க, அதை ஸ்மூத்தாக வந்து கொள்ளை அடிச்சிட்டு போவாங்க. மயக்க மருந்து கொடுத்து செயின் ஆட்டையை போட்டு போகிறவங்களும் இருக்காங்க, குழந்தைகிட்ட இருந்து சாக்லேட்டை திருடி திங்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சரி, காரை திருடினா தான் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சைக்கிளை திருடலான்னு பிளான் போட்டிருப்பார் போல அவர். ஆனால் தலைக்கு தில்லை பார்த்தீங்களா, போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிற்கிற சைக்கிளை ஆட்டையப்பட வந்திருக்காரு. அதாவது மாஸ்க் ஓகே, கையில் கட்டிங் பிளேயர் ஓகே, இருந்தாலும் மேலே இருக்க கேமராவை பார்க்கல போல. அழகாக போலீஸ் பொறுமையாக நடந்து வந்து 23 செகண்ட்லேயே வந்து இவரை பிடிச்சிட்டாங்க. மிஷின் ஃபெயில்டு. நம்ம இது இப்படி எடுத்துக்கலாம், உலகத்தில் சீக்கிரமாக மாட்டின ஒரு திருடன். நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹீரோ வந்து எந்த ஒரு வெப்பனுமே சண்டைக்கு எடுத்துகிட்டு வர மாட்டார். அவர் அடிக்க வர எதிரிகளோட ஆயுதத்தை பிடிங்கி அதாலேயே அவங்கள திருப்பி போடுவார். இப்போ நம்ம பார்க்க போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 அடி மேலேயே போயிட்டாருன்னு கூட சொல்லலாம். நல்லா ஆள் இல்லாத கடையாக பார்த்து கன்னோடு உள்ள வராரு. ஆனால் என்ன, கன்று நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படிங்கிறக்காக நல்லா விளக்கெண்ணை போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு வந்துருப்பார் போல. கை வலிக்கு கீர் விழுந்துருச்சு. அந்த கண்ணை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறங்கிற பேரில் அங்கிருந்த கண்ணாடி மேலே கை வச்சு நல்லா அழுத்தி கைரங்கி கொடுத்துட்டாரு. அந்த ஷாப் ஓனர் அந்த கண்ணை எடுத்த உடனே அவர் ஓரத பாருங்களேன், அடப்பா அவன் லோகி பேர் போட்டு வந்திருப்பார் போல. இது வரைக்கும் நம்ம பார்த்த திருடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன தப்புனால தான் அவங்க வந்து மாட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறவர் வந்து அதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த வீடியோ பாட்டுவாங்களேன். அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கடையில் இருக்க சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்து ஜட்டிக்குள்ளே போட்டு திருடிட்டு போகிறதா. ஆனால் இவரை பாருங்களேன், 40,000 ரூபா மதிப்புள்ள ஒரு செயின்சாவை எடுத்து அசால்ட்டாக ஜட்டிக்குள்ள வச்சு தப்பிக்கலாம்னு பார்த்துருக்காரு. ஆனால் அவர் அதை அங்கே சொருகும் போதே வந்து கடையில் இருக்க எல்லாரும் அவரை பார்த்தாங்க. இருந்தாலும் வேகமாக ஓடி போய் பைக்கில் உட்காந்து அங்கேருந்து அவர் தப்பிச்சு போயிட்டாரு. அப்புறம் அவங்க போலீஸ்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இப்போ போலீஸ் தேடும்போது காட்டுக்குள்ளே யாரும் மரத்தை வெட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. போய் பார்த்தா நம்பாள் தான், அவர் தான் அந்த புது செயின்சா வச்சுட்டு அழகாக மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்திருக்காரு. இப்போ அவரை கையங்கலவமாக பிடிச்சி அவர் இருந்த காசை பிடிங்க அந்த கடைக்காரன்ட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கு அவர் அதை முன்னாடியே காசு கொடுத்து வாங்கி வந்துருக்கலாம், எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. நல்லவேல அந்த செயின்ஸ் ஆட்டோமேட்டிக் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு காதல் ஜோடினே கூட சொல்லலாம். அவங்க ஒரு கடைக்கு வந்து வெறும் 2 பாப்கார்னும் ஒரு ஜூஸ் கேன் மட்டும் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது $4 தான். இந்தியன் ரூபீஸை கன்வெர்ட் பண்ணால் ரவுண்டாக 300 ரூபா வரும். ஆனால் நம்ம தலைவன் என்ன பண்ணியிருக்கான்னா திருடின கிரெடிட் கார்டு அது கொடுத்துருக்காரு. இந்த ஷாப் ஓனர் அதை எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு போல அப்படி நைஸாக சத்தமே இல்லாமல் போலீஸை கூப்பிட்டுருக்காங்க. போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம தலைவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டிகிட்டு வந்த பொண்ணை போலீஸ் மேலே தெரிவிட்டு அப்படி நைஸாக தப்பிச்சு போயிடலாம் அப்படி பிளான் போட்டிருப்பாரு போல. ஆனால் கையங்கிழமை மாட்டி பொண்ணையும் போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு நைஸாக அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் போய் வெளியே போகலான்னு பிளானை போட்டிருப்பாங்க போல. அங்கே போய் பார்த்தா அது முட்டு சேர்ந்து அப்போதான் அவங்களுக்கு அந்த 6வது அறிவு வேலை செஞ்சிருக்கு. மேலே இருக்க ஒரு டாக்டர் பார்த்துருக்காங்க. நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம், அதாவது எவ்வளோ சின்ன ஏரியாவாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி உள்ள ஃபிட்டாகி தப்பிச்சு போகிற மாதிரி இவங்களும் அதே மெத்தடை தான் யூஸ் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் என்ன, லைட்டாக 2 நாள் டயட் ஃபாலோ பண்ணல போல, செவ்வறு உடஞ்சு கீழே விழுந்துட்டேன். வெறும் 300 ரூபா தான். போலீஸ்ட்டு மாட்டியிருந்தா கூட ஒரு காமன் நேரம் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அனுப்பிச்சு விட்ருப்பாங்க. இவங்க பண்ண லூட்டிக்கு கண்டிப்பாக நல்லா வச்சு செஞ்சு தான் அனுப்பிச்சு விடுவாங்க. காட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்டர் கேமரான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ புளியோ சிறுத்தையோ போனால் கச்சக்குன்னு அதை ஃபோட்டோ எடுத்துரும். அதே டெக்னாலஜியை இங்கே ஒருத்தர் அவரோட பீட்சா கடைக்கு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வெளியும் 2 கேமராவும் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட திருடங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் நடந்து வந்தால்தான் நான் மாட்டுவேன், உருண்டு வந்தால் எப்போ நான் மாட்டுவேன்னு அவங்களோட 6வது அறிவு பயன்படுத்தி உருண்டே உள்ளே வந்திருக்காங்க. எப்படியோ முன்னாடி இருக்க கண்ணாடி கிளாஸை உடச்சி உள்ளே வந்துடுறாங்க. உருண்டுக்கிட்டே உள்ளே இருக்க லாக்கர் வரைக்கும் போயிட்டாங்க.
அது லாக்கரை கஷ்டப்பட்டு உடச்சி திறந்து உள்ளே பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. அப்புறம் மூடோட்டானவங்க சரி வெறுங்கையோட ஏன் போகணும்னு சொல்லி அங்கிருந்த ஸ்பீக்கரு, ஃப்ளாஷ் லைட்டு, அப்புறம் ட்ரில் பண்ணுற மிஷின் இதெல்லாம் ஆண்டை போட்டு போயிருக்காங்க. இதில் என்ன காமெடினா, அவ்வளோ தூரம் கதவை உடைச்சது வேஸ்ட்டு, உருண்டி அவ்வளோ தூரம் வந்ததும் வேஸ்ட்டு. நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹாபி இருக்கும், ஏதாவது ஒரு பொருளை கலெக்ட் பண்ணி வீட்டில் வச்சிருப்போம். ஆனால் எல்லாரும் அதை காசு கொடுத்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க. இவரை பாருங்க, இவருக்கு வந்து ஓல்டு பெயிண்டிங் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் போல. அவர் சுற்றி சுற்றி பார்த்து இவருக்கு பிடிச்ச ஒரு பெயிண்டிங்கை கண்டுபிடிக்கிறாரு. இது எப்படியாவது ஆட்டையை போட்டு போகணுமே அப்படின்னு முடிவு பண்ணி சட்டைக்குள்ள ஒளி வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் முடியல, பிளான் பி கேஷுவலாக அப்படி வெளியே நடந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு போகிற போல. நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஸ்கூலில் நம்ம பயந்து பயந்து ஒரு பிட் எடுத்து வெளியே ஒரு லைன் எழுதுறதுக்குள்ளேயே மாட்டிக்கும். ஆனால் நம்மள சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பிட் எடுத்து வெளியே வைப்பான், அவன் மட்டும் உட்காந்து எழுதுவான், பிட்டை கசக்கி போட்டு போயிட்டு அந்த தியரி தான் இங்கே அவர் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுருப்பார் போல். ஆனால் அந்த கேட்டை தாண்டதுக்குள்ளேயே போலீஸ் அவர் கைங்களமாக பிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே வேணாம், பேப்பரும் பேனாவும் கொடுப்பாங்க. அதை அவர் அழகாக ஏதோ ட்ராயிங் வரைஞ்சி அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். எப்பயுமே நம்ம டீமில் ஒரு சிங்கிள் சைக்கோ இருப்பான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு டீமில் ஒரு கிரனேடு சைக்கோ இருப்பான். அப்போ நான் டீம் மெம்பர்ஸை கிரனேட் போட்டு சாவடிக்க சொன்னால் இவன் நம்ம மேலே கிரனேட் போட்டு சாவடி. அந்த மாதிரி ஒரு ஆளோட தான் இவர் இப்போ திருட போயிருக்காரு. இவங்க பிளான் என்னன்னா கடையில் இருக்க கண்ணாடி ஜன்னலை செங்கலை தூக்கி போட்டு உடச்சி உள்ளே போய் ஆட்டையை போட்டு போகிறதே இவங்க பிளான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், கண்ணாடி உடைக்க சொன்னால் கூட வந்தவன் மண்டையை உடைச்சிட்டான். பாவம், அவர் என்னென்னலாம் பிளானோடு வந்திருப்பாரோ தெரியல. இப்போ உடஞ்ச மண்டியோட ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான். அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அந்த பெல்லையும் ஆட்டி விட்டு போயிருங்க. We'll be right back.